Hi friends, welcome back to Madurai Spice. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த தீபாவளிக்கு எங்க ஃபேமிலிக்கு நாங்க என்னென்ன பர்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுல என்னன்னா கிட்ஸ்க்கு எங்க ட்ரெஸ் எடுக்கலாம், பாய்ஸ்க்கு எங்க ட்ரெஸ் எடுக்கலாம், கேர்ள்ஸ்க்கு என்ன மாதிரி சாரி எங்க போய் எடுக்கலாம், சுடி எங்க போய் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதே மாதிரி என்ன ரேட்டுக்கு ட்ரெஸ் நல்ல கலெக்ஷன்ஸ் எங்க கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராண்ட் சுடி எடுத்தேன். இது வந்து நான் விளக்கு தூணில் இருக்க ஏகே அகமத்தில் எடுத்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபுல் காட்டன் ஒயிட் கலர் சுடி, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இதில் குட்டி குட்டியாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக பிரிண்டட் தான். மேலே கிரே கலர்லேயும் கீழே கிரே ரெட்லையும் பிரிண்டட் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200. இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னா கண்டிப்பாக ஒரு ரிச் லுக் கண்டிப்பாக கிடைக்கும், ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு மேட்சான ஷால் பார்க்கலாம். இது ரெட் கலரில் கோல்டு பிரிண்ட் வச்சு ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்தது. இந்த ஷால்க்காக தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தேன். இதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்ல கிராண்டு, நல்ல ரிச் லுக் இருந்தது இதில். இது வந்து ஒரு டிசைனர் சாரீ, நான் இதை நாச்சியாஸில் தான் எடுத்தேன். ட்ரிபிள் கலர் சாரீ, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மேலே டார்க் பிங்க் கலர், நடுவில் லைட் பிங்க், கீழே ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் வந்திருந்தது. மூணு கலரும் சேர்த்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பிங்க் ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட் கலர், நான் எப்போயுமே ஒன்று எடுத்துருவேன், ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 1140 ருபீஸ். இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதில் இருக்க ஒர்க் வந்து ஃபுல்லாக பாடிக்குமே வந்திருந்தது. இதில் பாருங்கள், கோல்டு கலரில் ஸ்பேட்ச் ஒர்க் மாதிரியே எம்ப்ராய்டரி பண்ணியிருந்தாங்க, அது நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. இது ஃபுல் பாடிக்கும் வருது. இதோட பார்டரும் ரொம்ப நீட்டாக இருந்தது, நல்ல நீட்டான சாரீ. அதனால நான் ஃப்ளோட்டிங் விட்டு உங்களுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். நல்லா நீட்டாக இருக்குது, சிம்பிளாக நீட்டாக தெரியுது. குழந்தைங்களை தூக்கும் போது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரியும் நான் நாச்சியாஸில் தான் எடுத்தேன். இதுவும் ஃபேன்சி சாரி தான். இது வந்து 900 something நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஃபோனில் ப்ளூ கலர்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பீகாக் கலர். இந்த கலருக்காக தான் நான் இந்த சாரியை எடுத்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் இருக்குது, இந்த மாதிரி ஒர்க் இருக்குது. இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு, கோல்டில் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் ஆரஞ்சுன்னு மாறி மாதிரி இருக்குது, ஃபுல்லாகவே வருது இந்த ஒர்க்கு. ப்ளவுஸ் வந்து இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க, ப்ளைனாக. இந்த சாரியும் நான் நாச்சியாஸில் தான் எடுத்தேன். இதுவும் ஒரு ஃபேன்சி சாரி தான், பேபி பிங்க்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 700 something தான். 700க்கு இந்த சாரீ ரொம்பவே ஒர்த்து, சூப்பராக இருந்தது. இது வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க்கு, அதே லைட் பிங்க்லேயே எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்து நடுவில் கோல்டு கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளவர் வர மாதிரி டிசைன்ஸ் இருக்குது, அழகாக இருந்தது. 700க்கு தான் இது ரொம்ப ரொம்ப ஒர்த்து. உங்களுக்கே தெரியும் இது கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர், நான் இன்னும் ஸ்டிச் பண்ணல, இந்த மாதிரி வருது. கிளாத் நல்லா இருக்கு. இந்த ரெண்டு டாப்புமே நான் மேக்ஸ்ல தான் எடுத்தேன், ரெண்டுமே 500 ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் கலர் ஓபன் பண்ணி பார்க்கலாம், வச்சு காட்டுறேன். இதுல ப்ளூ கலர்ல குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்தது, ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலர் வந்து ஃபுல் க்ளோஸ்டு தான், ஒரே ஒரு குட்டி ஓப்பன் வந்து பட்டன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து 3/4 ஹேண்டு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கோல்டு கலர் டாப், இதுவும் நான் மேக்ஸில் தான் எடுத்தேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நல்லா இருந்தது. இதில் அங்கங்கே பிங்க் கலரில் குட்டி குட்டி ஃப்ளாஸ் வந்துருந்தது, அது நல்லா நீட்டாக இருந்தது. இதுவும் என் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன், பட் போட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ரேஞ்சும் 500 தான். இது என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு, இதை நாங்கள் மேக்ஸில் தான் எடுத்தோம். இது பேசிக் ஷர்ட்டு, லைட் க்ரீன் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் செக்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ். இது அந்த க்ரீன் ஷர்ட்டுக்கு மேட்சான பேண்ட்டு. இது வெளியே ப்ளூவாகவும் உள்ளே க்ரீனிஷாகவும் இருக்குது பாருங்கள். இது மேக்ஸில் எடுத்தது, மேக்ஸ் பேண்ட். இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் தான். இது என் ஹஸ்பண்டோட இன்னொரு செட்டு ட்ரெஸ்ஸு, இதுவும் நாங்கள் மேக்ஸில் தான் எடுத்தோம்.
இந்த ஷர்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரெட்லையும் பிளாக்லையும் வந்திருக்கு காம்பினேஷனில். பாருங்கள், செக்கடி எல்லாமே ரெட் பிளாக் காம்பினேஷன் தான். இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ். இது அதுக்கு மேட்சான இங்கு ப்ளூவில் பேண்ட் எடுத்திருக்காங்க. இது வந்து நல்ல சாஃப்டான கிளாத்து. இது வந்து அவங்க ட்ரெண்ட்ஸில் எடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் 1800. நல்ல சாஃப்ட்டு, வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பேண்ட்டு. இது வந்து எங்கள் பையனுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. ஏகே அகமத்தில் தான் இதுவும் எடுத்தோம். கிட்ஸுக்கு வந்து ஏகேல ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. கோட் மாடல், உள்ளே வந்து டிஷர்ட் வருது, வெளியே கோட். உள்ளே வந்து டிஷர்ட்டில் 3D பிரிண்டடில் வந்திருக்கு. வெளியே கோட் இங்க் ப்ளூ கலர், அழகாக இருந்தது ரெண்டு காம்பினேஷனும். கீழே வந்து பேண்ட் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் நல்லா சாஃப்டாக இருந்தது. காட்டன் பேண்ட்டு, இதுக்கு நல்லா மேட்சாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1800. இது என் பையனோட இன்னொரு ட்ரெஸ்ஸு. ரெண்டுமே எங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே ஷர்ட்டு, வெளியே கோட் மாடலு. அதில் வந்து டிஷர்ட்டு கோட் மாடல், இது ஷர்ட் கோட் மாடல். உள்ளே வந்து ரெட் கலரில் ஷர்ட் வந்திருந்தது பிரிண்டடு, வெளியே ப்ளூ கலரில் கோட் வந்திருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு மேட்சான ஜீன் பேண்ட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து வெறும் 900 தான். 900னா இந்த ட்ரெஸ் நல்ல ரிச் லுக்காக கிராண்டாக இருந்தது. இது அம்மாவோட சாரீ. இதுவும் அம்மா வந்து நாச்சியாஸில் தான் எடுத்தாங்க. போனதுமே இந்த சாரியை செலக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் ஒர்க் வர்றது வந்து கோல்டு கலரில், அப்படியே செக்குடு மாதிரியே டிசைன்ஸ் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இதோட பார்டர் பாருங்கள், இதில் ஆரஞ்ச், ரெட், க்ரீன் அப்படின்னு மாறி மாறி மிங்கிலாய் வந்திருக்கு. பிங்கோடு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா கிராண்டாக இருந்தது. 1000 ருபீஸ்க்கு இவ்வளோ கிராண்டான சாரி. அதுக்கப்புறம் இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பார்டர் டிசைன்லேயே வந்திருந்துச்சு, அதே பார்டர் கைக்கும் கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் வந்து வெறும் 1000 தான். இது அப்பாவோட ட்ரெஸ்ஸு. இது அப்பா வந்து ரேமண்ட்ஸில் எடுத்தார். அப்பா எப்போயுமே ரேமண்ட்ஸில் தான் போய் எடுப்பார். இந்த ஷர்ட் பார்த்திங்கன்னா டார்க் மெரூன் கலர் ஷர்ட், கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணது. இதோட மேட்சிங் பேண்ட் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில், இதுவும் எடுத்து ஸ்டிச் பண்ணது தான். ரெண்டுக்கும் நல்ல காம்பினேஷன். இதோட ரேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து அக்காவோட சாரி, அவங்களும் இதை வந்து நாச்சியாஸில் தான் எடுத்தாங்க. இந்த சாரி வந்து பேரட் க்ரீன் கலர், நல்லா கிராண்டாக இருந்தது. இந்த சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஃபுல்லாமே வந்து கோல்டு கலரில் த்ரெட்டும் இருக்கும், அதில் ஸ்டோன்ஸ் வச்சு நல்லா கிராண்டாக இருந்தது. மேலே வந்து இந்த க்ரீன் கலரும், கீழே நம்ம ப்ளீட்ஸ் வைப்போம்ல அந்த இடத்துக்கு ஃபுல்லாக இந்த பிங்க் கலரும் இருந்தது. ஹாஃப் சாரி மாடல் சாரி. இதோட ரேட் வந்து 1500 தான். இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் க்ரீன் கலர்லேயே வந்திருந்தது, அதில் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே டிசைன்ஸ் இதுலேயும் ஃபுல்லாக வந்திருக்கு. இது அக்காவோட இன்னொரு சுடி. இதுவும் நாங்கள் நாச்சியாஸில் தான் எடுத்தோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஃபுல் எல்லோ கலர் சுடி. இதில் வந்து மேலே நல்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கை ப்ளூவில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடுவில் கோல்டில் ஃபுல் லென்த்தியாக ஒரு டிசைன் வந்திருக்கு, நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 2000 ருபீஸ். இதுக்கு மேட்சான சேம் கலர் பேண்ட். இதோட ஷால் பார்த்தீங்கன்னா பிரிண்டட், நல்லா கிராண்டாக இருந்தது. போட்டு காமிக்கிறேன். இது மேலே ப்ளூ கலர்லையும் கீழே எல்லோ கலர்லையும் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. நடுவில் செக்குடு மாதிரி கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல கிராண்டான ஷால், இப்படி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அக்கா ஹஸ்பண்டோட ட்ரெஸ் இது. ஃபஸ்ட்டு ஷர்ட் பார்க்கலாம். இது வந்து இங்க் ப்ளூ ஷர்ட்டு, இதில் கோல்டு பிரிண்டட் கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருந்தது நீட்டாக. இதோட ரேட் வந்து 1200. இதுக்கு மேட்சான பேண்ட்டு, இந்த பேண்ட்டு அவங்க ஏகேல தான் எடுத்திருக்காங்க. இதோட ப்ரைஸ் 1300. இதுக்கு ரெண்டுக்கும் நல்ல மேட்ச்சு. நெக்ஸ்ட் அக்கா குழந்தைங்க ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். இது வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. இதுவும் நாங்கள் ஏகேல தான் எடுத்தோம். இது வெஸ்டர்ன் ட்ரெஸ், டாங்லி மாடல். இது 1000 ருபீஸ்னு எடுத்தோம். இதுக்குள்ளே டிஷர்ட் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த தடவை நாங்கள் பாப்பாவுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக பட்டு பாவாடை தான் எடுத்தோம், பட் அது ஸ்டிச்சிங்க்கு போயிருக்கு. ஸோ நான் இருக்க ட்ரெஸ்ஸாக கட்டுறேன். இது வந்து ஒரு காட்டன் ஃப்ராக். இது வந்து நாங்கள் பாப்பாக்காக தான் ஏகேல போய் எடுத்தோம். நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 400 தான். ரோசஸ் நிறையா வச்சு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போடும்போது பாப்பா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாள், ஒர்க் எதுவுமே இல்லையா, ஸோ அவளுக்கு போட நல்லாயிருக்கும். இது அக்காவோட குட்டி பையனுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. இதுவும் கோட் மாடல் தான். உள்ள ஷர்ட்டும் வெளியே ஓவர் கோட்டும் வந்த மாதிரி இருந்தது. ஷர்ட் வந்து நல்லா ஒயிட் கலரில் பிரிண்டட் கொடுத்துருந்தாங்க. ஓவர் கோட் வந்து இங்க் ப்ளூவில் இருந்தது. ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சபிள், சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸும் 2000 ருபீஸ் தான். இந்த மாதிரி போடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
இதுவும் அக்கா பையனோட இன்னொரு ட்ரெஸ் தான். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. இதோட ரேட் வந்து வெறும் 700 சம்திங் தான். மேலே க்ரீன் கலரில் ஃபுல்லாக ஒர்க் வந்திருக்கு, லைட் க்ரீன் கலர், பட்டன்லாம் வச்சு நல்லா இருந்தது. கீழே அதுக்கு மேட்சான பேண்ட்டு சாண்டில் கலரில் கொடுத்து நடுவில் அதே சேம் கலரில் பார்டர் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. நல்ல ஒர்த் இந்த ட்ரெஸ்ஸு. ஃபேன்சி ஐட்டம்லாம் தீபாவளிக்காக நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே அம்மா வாங்கி கொடுத்தது. வளையல் கடைக்கார தெருவில் நான் போய் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் பார்க்கலாம். இதில் மொத்தம் 36 கலர்ஸ் இருக்குது, டார்க் கலர்ஸ், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ரிங்ஸ் வாங்கினேன், பெரியது சின்னதுன்னு சொல்லிட்டு. சுடி சாரி எல்லாத்துக்கும் மிங்கிள் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வளையல், இது வந்து ஸ்டோன் வச்சு வாங்கினது, நல்லா இருந்தது, ஒயிட் ஸ்டோனில். நெக்ஸ்ட்டு வந்து பீகாக் டிசைன் வர மாதிரி ஒரு ஸ்டோன் வளையல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாம், பிரேஸ்லெட் மாடல். நெக்ஸ்ட்டு வந்து சுடி எல்லாத்துக்கும் போடுற மாதிரி ஒரு வளையல். அதுக்கப்புறம் இது வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெலாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வளையல். இது வந்து ஒரு லைட் பிங்க் கலர் சாரி வாங்கினேன்ல, அதுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் செயின், நெக்லஸ் மாடல் செயினும் இயரிங்ஸும் சேர்த்து இருக்கிற மாதிரி வாங்கினேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பீகாக் டிசைனில் இயரிங்ஸும் அதுக்கு சேர்த்து வந்திருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிமிக்கி மாடல், நம்ம சாரீஸ்லாம் வியர் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், ட்ரெடிஷ்னலாக நம்மளும் விரும்புவோம்ல, ஸோ அதுக்கு மேட்சாக ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்குன்றதுக்காக ஒரு லைன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா பட்டு சாரி கட்டும்போது கழுத்தை ஒட்டி இந்த மாதிரி ஒன்றே ஒன்று போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காக இது நான் வாங்கினேன். தோடு இதுக்கு மேட்சாக வருது. லாஸ்ட்டாக பொட்டு வாங்கினேன். நம்ம ஒவ்வொரு பொட்டாக எடுக்கிறதுக்கு இப்படி மொத்தமாக எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் எடுத்தேன். இது வந்து அக்காவுக்கும் அக்கா பொண்ணுக்கும் வாங்கின ஃபேன்சி ஐட்டம். இதுவும் அதே கடையில் தான் வாங்கினோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க பொட்டு எடுத்தாங்க, நான் எடுத்த மாதிரி அதே தான் சேம். அதுக்கப்புறம் பாப்பாக்காக இந்த கிளிப்ஸ் வாங்கினோம், சைடில் குத்தலாம்ல ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. ஒன்று வந்து ஃப்ளவர் மாடலில், இன்னொன்று வந்து பொம்மை மாடலில் வாங்கினோம், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோலாக குத்துற கிளிப் மாதிரி வாங்கினோம், இது எல்லா கலர்ஸ்லையுமே இருந்தது. ஃப்ராக் போடும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி தான், இது வந்து சிம்பிளாக யூனிஃபார்ம் போடும்போது முடி முன்னாடி விழுகாமல் இருக்கும்ல அந்த மாதிரி போடுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த நெக்லஸ் வாங்கினோம், இது வந்து சாரீக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது பாப்பாக்காக வாங்கினது கழுத்தொட்டி லாக்கெட் மாடல். நெக்ஸ்ட் வந்து இந்த நெத்திச்சுடி, ட்ரெடிஷ்னலாக பட்டுப்பாவடை போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காக வாங்கினது. இந்த பேங்கிள் வந்து அக்காவுக்கு வாங்கினாங்க, அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக, ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் தான். அதுக்கப்புறம் இந்த இதுவும் பாப்பாக்காக தான், பின் வச்சு தலையில் குத்துற மாதிரி இருக்கும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கினது. இது பாப்பாவோட பேங்கிள்ஸ் வந்து, இதுவும் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் தான், நல்ல கிராண்டாக இருந்தது பார்க்கும்போதேவும். அதுக்கப்புறம் அக்கா கொஞ்சம் இயர்ரிங்ஸ் வாங்கினாங்க, நான் வாங்கின மாதிரியே சின்னது பெருசு அந்த மாதிரி எல்லாமே மிங்கிள் பண்ணி போடுறதுக்காக. அதுக்கப்புறம் தலையில் பின்னாடி குத்துறதுக்கு இந்த கிளிப் வாங்கினாங்க, நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது எல்லாமே நாங்கள் வளையல் கடைக்கார தெருவில் தான் வாங்கினோம். இதெல்லாம் தான் இந்த தீபாவளிக்கு நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ். இதெல்லாம் பார்த்ததும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து நல்ல தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. மறக்காமல் நம்ம மாதிரி ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.